எந்த வகை புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியுமே ஏற்படாமல் தடுத்து ஆரோக்கியமாக வாழறதுக்கு இதில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ஆன்டிஆக்சிடென்ட் சத்துக்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அதே மாதிரி அனீமியான்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே கம்மியாயிடும். பிற்காலத்தில் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோ போரோசிஸ் மாதிரியான எலும்பு வியாதியெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும். நம்ம சரும ஆரோக்கியம், தலைமுடியோட பராமரிப்பு, இது ரெண்டுத்துக்குமே பார்த்தா சப்போட்டா பழம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா வணக்கம், நான் டாக்டர் மைத்திலி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் சப்போட்டா பழம் சேர்த்துக்கே வர்றதால எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியும், ரொம்ப குறிப்பாக இந்த பழத்தில் மட்டுமே என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்றதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். முதல்ல சப்போட்டா பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வைட்டமின் சி ஊட்டச்சத்து அப்படின்றது அதிகமாக இருக்குது. இப்போ ஆரஞ்சு பழம், சாத்துக்குடியெலாம் சாப்பிட்டா எப்படி நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு அதிகமாகுதோ அதே மாதிரி இந்த சப்போட்டா பழத்தையும் நம்ம அன்றாட உணவில் தொடர்ச்சியாக அடிக்கடி சேர்த்துகிட்டே வர்றதால நோய் எதிர்ப்பு தன்மையும் நல்ல பல மடங்கு அதிகமாகி எந்த ஒரு வைரஸ் தொற்று பாதிப்பு, பாக்டீரியல் தொற்று பாதிப்பெல்லாம் அடிக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே கம்மி தான். அதாவது அடிக்கடி ஏற்படக்கூடிய சளி, இருமல், காய்ச்சல் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே கம்மி தான். அதே சமயம் நார் சத்து அதிகமுள்ள முக்கியமான பழங்களில் சப்போட்டா பழம் அப்படின்றது ஒன்று. இந்த நார் சத்து அப்படின்றது என்ன செய்யும் கேட்டிங்கன்னா, ரொம்ப குறிப்பாக மலசிக்கல் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும். கான்ஸ்டிபேஷன் இருக்குது, மலசிக்கல் இருக்குது அப்படின்னா அந்த நோய் தீவிரத்தை சீக்கிரமே கம்மி பண்ணி படிப்படியாக நாளடைவில் அந்த நோய் பாதிப்பிலிருந்து வெளிவரத்துக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். அதே சமயம் குடல் பகுதியோட இயக்கத்தை சீராமைக்கும், செரிமானத்தை சீராமைக்கும். இதனால் பார்த்தா செரிமானம் சம்பந்தப்பட்ட அஜீரண பிரச்சனையெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே கம்மியாயிடும். இதில் நார் சத்து அதிகமாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இந்த நார் சத்து அப்படின்றது செரிமானத்தை சீராமைக்கிறதோட மட்டும் கிடையாது, சப்போட்டா பழம் சாப்பிட்ட உடனே நம்ம வயிற்று பகுதியில் ஒரு சாட்டியேட்டட் ஃபீல், அதாவது பசி உணர்வை கட்டுப்பாட்டில் வைக்கும். இந்த நார் சத்து அப்படின்றது பசி உணர்வை கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னும் போது அதுக்கடுத்து தேவையில்லாத ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடணும் அப்படின்ற அந்த ஒரு உணர்வும் கம்மியாகும். பொதுவாகவே உடல் பருமனாயிருந்து உடல் எடையை கம்மி பண்ணணும்னு நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னும் போது அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு 2 இல்லை 3 தடவையாவது காலை உணவாக ஃப்ரூட் சாலட் எடுக்க சொல்லுவோம். அந்த ஃப்ரூட் சாலடில் சப்போட்டா பழமையும் உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துட்டே வந்தீங்க அப்படின்னாலும் உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு இந்த நார் சத்து அப்படின்றது உடல் எடையை சீக்கிரமே கம்மி பண்ணுறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். அதே சமயம் இதில் ஆன்டிஆக்சிடென்ட் சத்துக்கள் அப்படின்றதும் அதிகமாக இருக்கிறதால நம்ம உடம்பில் ஃப்ரீ ரேடிக்கல்ஸை எதிர்த்து போராட, அதாவது நம்ம உடம்பில் புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாம் எதிர்த்து போராடும். இதனால் பார்த்தா எந்த வகை புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியுமே ஏற்படாமல் தடுத்து ஆரோக்கியமாக வாழறதுக்கு இதில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ஆன்டிஆக்சிடென்ட் சத்துக்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அதே மாதிரி அனீமியான்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே கம்மியாயிடும். தொடர்ச்சியாக இந்த சப்போட்டா பழம் சின்ன வயசுலேருந்தே வளர்கிற குழந்தைகளுக்கு, ரொம்ப குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அனீமியான்ற ரத்த சோகை நோய் பாதிப்புக்கு பெண் குழந்தைகள் தான் அதிக அளவில் பாதிப்படைகிறாங்க இல்லையா. எந்த வகை அனீமியா பாதிப்பும் வராமல் தடுக்கும். ரொம்ப குறிப்பாக அயன் டிஃபிஷியன்சி அனீமியான்ற நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிவிடும். ஏன்னா சப்போட்டா பழத்தில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து அப்படின்ற முக்கியமான ஊட்டச்சத்து நம்ம இரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கையை சீராமைக்கும், ஆர்பிசின்னு சொல்லக்கூடிய ரெட் பிளட் செல்லோட எண்ணிக்கையை சீராமைக்கும். இதனால் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு அதை சீக்கிரமே அதிகப்படுத்துறதுக்கு சப்போட்டா பழத்தையும் கண்டிப்பாக உங்கள் அன்றாட உணவில் தொடர்ச்சியாக சேர்த்துட்டே வாங்க. அதே சமயம் நம்ம உடம்பில் நோய் எதிர்ப்பு தன்மையையும் நல்ல பல மடங்கு அதிகமாக்கும். எந்த ஒரு வைரஸ் தொற்று பாதிப்பு, பாக்டீரியல் தொற்று பாதிப்பு எதுவுமே ஏற்படாமல் தடுத்து ஆரோக்கியமாக வாழறதுக்கும் இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அதே மாதிரி எலும்புகளையும் நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடையை செய்யும். எப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் கால்சியம், ஃபாஸ்பரஸ் அப்படின்ற ரெண்டு முக்கியமான ஊட்டச்சத்துக்களும் ஒன்று சேர்ந்துருக்கு. இப்போ கால்சியம் எப்படி எலும்போட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே தேவையான ஒன்றோ அதே மாதிரி ஃபாஸ்பரஸ் அப்படின்ற முக்கியமான ஊட்டச்சத்தும் எலும்போட அடர்த்தி, போன் மினரல் டென்சிட்டியை பார்த்திங்கன்னா எப்போவுமே சீரான அளவில் பராமரிக்கும். அதே மாதிரி பிற்காலத்தில் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோ போரோசிஸ் மாதிரியான எலும்பு வியாதியெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும். வளர்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப குறிப்பாக சின்ன வயசுலேருந்தே இந்த பழத்தையும் அவங்க அன்றாட உணவில் சேர்த்துகிட்டே வரும்போது பிற்காலத்தில் எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே கம்மியாகும். அதே மாதிரி நம்ம சரும ஆரோக்கியம், தலைமுடியோட பராமரிப்பு, இது ரெண்டுத்துக்குமே பார்த்தா சப்போட்டா பழம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா ப்ரீ மெச்சூர் ஏஜிங் ஏற்படக்கூடிய வாய்ப்பை நம்ம சருமத்தில் கம்மி பண்ணும். அதாவது சரும சுருக்கங்கள் ஒரு சிலருக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே வந்துடும் இல்லையா, இந்த சரும சுருக்கங்கள் சீக்கிரமே வர்றதை தாமதப்படுத்தி இளமை தோற்றத்தை நீடிக்க செய்யும். இதனால் பார்த்தா நம்ம ஸ்கின் நல்லா க்ளோ ஆகி நல்லா பிரகாசமாக பல பலப்பாக தென்படுறதுக்கு சப்போட்டா பழம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அதே மாதிரி இதில் வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து, வைட்டமின் இ ஊட்டச்சத்து கூடவே வைட்டமின் சி, இதோட
காப்பர் அப்படின்ற முக்கியமான ஊட்டச்சத்து இது எல்லாமே ஒன்று சேர்ந்திருக்கிறதால தலைமுடியோட வேர் இருக்கு இல்லையா, அந்த ஹேர் ஃபாலிக்கல் ஒவ்வொன்றையும் நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடையை செய்து முதல்ல தலைமுடி உதிர்வு இருக்குன்னா அதை சீக்கிரமே கண்ட்ரோல் பண்ணி அதுக்கப்புறம் தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இதோட மட்டும் இல்லாமல் எவ்வளோ ஒரு மன அழுத்தம் இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குது, டிப்ரெஷன் இருக்குது அப்படின்னா அந்த பாதிப்புலேருந்து வெளிவரத்துக்கும் இந்த பழத்தில் இருக்க ஊட்டச்சத்துக்கள் ரொம்பவே உதவியாக இருக்கும். ரொம்ப குறிப்பாக தூக்கமின்மை பிரச்சனை இருக்குது, படுத்த உடனே நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் வரல, இல்லை தூக்கத்தில் நடுநடுவில் விழிப்பு வந்துடுது அப்படின்னும் போது தூக்கமின்மை பாதிப்புலேருந்து வெளிவரணும் அப்படின்னாலும் இந்த பழத்தையும் கண்டிப்பாக அவங்க அன்றாட உணவில் கட்டாயம் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ பிளேடோ இல்லை கத்தி காயம் கையில் எங்கேயோ உடம்புல பட்டுடுச்சு அப்படின்னும் போது உடனே ரத்தம் வெளிவர ஆரம்பிக்கும் இல்லையா, இந்த ரத்தத்தை சீக்கிரமே அரெஸ்ட் பண்ணக்கூடிய தன்மை பார்த்தா சப்போட்டா பழத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. தொடர்ச்சியாக சின்ன வயசுலேருந்தே சப்போட்டா பழத்தை நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது டக்குன்னு ஏதோ ஒரு அடிப்படுது அப்படின்னும் போது அந்த ரத்தத்தை சீக்கிரமே உறைய வைக்கக்கூடிய தன்மையும் சப்போட்டா பழத்தில் அதிக அளவில் இருக்குது. இப்போ நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்க இந்த பழம் சாப்பிடலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, நீரிழிவு நோய் பாதிப்பு இருந்து உங்கள் பிளட் குளுக்கோஸ் அளவு பார்டரில் மெயின்டைன் ஆகுது அப்படின்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த பழத்தை உங்கள் அன்றாட உணவில் நீங்கள் சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். அதுவே நீரிழிவு நோய் பாதிப்பு இருந்து ஃபாஸ்டிங் போஸ்ட் பிராண்டி எல்லாம் ஒரு 250-300 மேலே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பழத்தை உங்கள் அன்றாட உணவில் சேர்க்காமல் தவிர்க்கிறது தான் உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது. கிளைசிமிக் இண்டெக்ஸ் அளவு என் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான், இருந்தாலும் இந்த பழம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு ஸ்வீட் டேஸ்ட் அதிகமாக இருக்க காரணத்தினால பிளட் குளுக்கோஸ் லெவலை உடனே அதிகப்படுத்திடும். இதனால் நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்க இதை தவிர்க்கணும். மற்றபடி இந்த பழத்தை உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துட்டே வர்றதால இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி ஊட்டச்சத்து, நார் சத்து, வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து, ஏகப்பட்ட ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் எல்லாமே செரிமானத்தையும் சீராக வைத்து ரத்த சோகை நோய் பாதிப்பு, புற்றுநோய், மாரடைப்பு, ஏகப்பட்ட நோய் பாதிப்பு ஏற்படாமல் தடுத்து ஆரோக்கியமாக வாழறதுக்கு சப்போட்டா பழத்தையும் நம்ம அன்றாட உணவில் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு சின்ன விழிப்புணர்வு. தேங்க்யூ.